சினி சமூக நேயர்களுக்கு வணக்கம். ராஷ்மிகா மந்தனா அவங்க பண்ண விஷயம் இப்ப எல்லாரையுமே ரொம்பவே கடுப்பாக்கிருக்கு. ரசிகர்கள் எல்லாம் இவங்களை இப்ப திட்டி தீர்த்து வராங்க. ஒரு சிறுவர்கள் கிட்ட இப்படிதான் நீங்க நடந்துப்பீங்களா அப்படின்னு ரொம்பவே கோபமும் பட்டிருக்காங்க. பல மொழிகள்ல இவங்க நடித்து ரொம்பவே புகழ் பெற்றவங்க. இவங்களுக்கு தனிப்பட்ட ஃபேன்ஸே இருக்காங்க. இப்படிப்பட்ட ராஷ்மிகா அவங்க இப்ப எல்லாரையும் முகம் சுளிக்க வச்சிட்டாங்களாம். ஏன்னா சோசியல் மீடியாஸ்ல இப்ப ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு. மும்பை ஹோட்டல்ல இருந்து இவங்க வெளியே வந்திருக்காங்க. அப்ப இவங்களை பார்த்து ஒரு குழந்தை தனக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கையேந்தி கேட்டிருக்காங்க. அந்த சிறுமி பழைய ஆடைய அணிந்து பட்டினியால ரொம்பவே தவிக்கிற மாதிரி இருக்கு. ராஷ்மிகா அவங்க தன்னிடம் எதுவுமே இல்ல அப்படின்னு சைகை காமிச்சிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த குழந்தை ராஷ்மிகா அவங்க பின்னாடியே போயிருக்கா. அடுத்து ராஷ்மிகா அவங்க அந்த குழந்தைய புறக்கணிச்சிட்டு கார்ல ஏறி போயிட்டாங்க. இப்ப அந்த வீடியோ சோசியல் மீடியாஸ்ல வைரல் ஆயிட்டு வருது. இத பார்த்துட்டு நெட்டிசன்கள் எல்லாருமே கடுப்பாயி கடுமையா இப்ப திட்டி வராங்க. ஏன் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு கூட உங்களால உதவ முடியலையா? ஒரு நேரம் சாப்பாடு தானே அந்த குழந்தை கேக்குது. நீங்க நினைச்சிருந்தா கண்டிப்பா உங்களால உதவி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி வராங்க. இதே மாதிரி சுசாந்த் சிங் அவங்களுடைய ஒரு வீடியோ முதல்ல வைரல் ஆச்சு. அதை பார்க்கும் போது ரசிகர்கள் எல்லாம் இவ்வளவு நல்ல மனசு இவருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது இனி அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களையும் பதிவிட்டு இருக்காங்க. அழகிருந்து என்னங்க பிரயோஜனம், நல்ல மனசு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் விமர்சனம் பண்ணி நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ராஷ்மிகா அவங்க இதுக்கு ஏதாவது பதில் கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். குக் வித் கோமாளி சீசன் 3 ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. இந்த சீசன் 3ல புகழ் அவர் இல்ல அப்படின்னு சொன்னதோ ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. ஏங்க புகழ் அவரை இந்த சீசன்ல இருந்து எடுத்தீங்க? என்னதான் இருந்தாலும் அவர் இல்லாம இந்த சீசன் கொஞ்சம் மொக்கையா தாங்க இருக்கும். கண்டிப்பா சிவாங்கி அவங்க இருக்காங்க, புகழ் அவரும் இருந்தா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் ரொம்பவே வேண்டி அவங்களுடைய கோரிக்கைகளை வச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது எல்லா விஷயமே மறந்துருது. அவ்வளவு தூரம் நாங்க சந்தோஷமா இருக்கோம், ரொம்பவே நல்லா இருக்கு, எங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சியில இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி குக்கு வித் கோமாளிக்குன்னு தனிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க தான் இந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில மறுபடியும் புகழ் அவரு குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வரப்போறதா ஒரு போட்டோஸ் எல்லாம் இப்ப வெளியாகிருக்கு. சோ அடுத்து வந்து இவர் இங்கதான் இருக்க போறாரா, இல்ல வேற ஏதாவது பட வாய்ப்புகள் வந்தா போயிருவாரா, ஃபுல்லா வந்துட்டு இந்த சீசனை கண்டினியூ பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஆனா கண்டிப்பா இவர் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சீசன் 1-2 இது ரெண்டும் ரொம்பவே நல்லா போச்சா, சீசன் 3 வந்து ரொம்பவே டிஆர்பில கம்மியா இருக்கிறதாகவும் பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கு. அதனால புகழ் அவரை மறுபடியும் கொண்டு வந்தா இந்த சீசன்ல கண்டிப்பா மறுபடியும் டிஆர்பி ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா ஒரு கோமாளிய இதுல இருந்து நீக்கிட்டு புகழ் அவர் வரப்போறார் அப்படிங்கிற மாதிரி இப்ப நியூஸ் சோசியல் மீடியாஸ்ல அதிகமா போயிட்டு இருக்கு. சோ இந்த போட்டோஸ் பார்த்துட்டு இப்ப நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பரத் அவர் வந்து இதுல இருந்து வெளியேறிட்டு புகழ் அவர் இதுக்கு வரப்போறார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. இதுல எது உண்மை எது போய் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். புகழ் அவர் மறுபடியும் குக்கு வித் கோமாளி சீசன் 3க்கு வரத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஆர்யா அவங்களும் சாயிஷா அவங்களும் ரொம்பவே கியூட்டா அழகா டைட்டானிக் படத்துல வர மாதிரியே போஸ்ட் கொடுத்து இப்ப ஒரு போட்டோஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த போட்டோஸ் வந்து இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அரியா சார் இப்ப ஆளே மாறி போயிருக்காரு சர்பட்டா படமுறைக்கு அப்புறம். ஆனா இந்த போட்டோல பாக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி எடுத்ததா தான் இருக்கும். இப்ப அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமா அவங்களுடைய லைஃப வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு மகள் பிறந்ததுல இருந்து இன்னுமே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. அடுத்து என்ன படத்துல நடிக்க போறாங்க, என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இது பத்தியும் உங்களுடைய கருத்து என்னவோ அதை ஷேர் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் அல்டிமேட்காக ஒரு கூட்டமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். சோ அல்டிமேட் 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா ஓவியா அவங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வரதுனால மறுபடியும் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. சோ இதுக்கான ஷூட்டிங் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு. கூடவே ஓவியா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களும் டான்ஸ் எல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருந்துச்சு. பாலாஜி முருகதாஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுல்தான் படத்துல இருந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ண போறாரா, கண்டிப்பா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ வெயிட் பண்ணி பாக்கலாம். இவங்களை எல்லாம் பாக்குறதுக்கு நீங்க எவ்வளவு தூரம் ஆவலோட காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு இது போல சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் இதெல்லாம் வேணும்னா நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.